இதெல்லாம் பிரிண்ட் பண்ணதுப்பா, இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணல. அதே மாதிரி இதோட குவாலிட்டி எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும். நீங்க குவாலிட்டி கம்மியாக இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1.5 hours நீங்க 45 minutes கூட முடிக்கலாம். மிஷினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ரஃப் குவாலிட்டி தான் வரும். இதை விட இன்னும் ஃபைன் குவாலிட்டி வேணும் அப்படின்னா 1.5 hours இன்னொரு 15 minutes ஒரு 1/2 hour சேர்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக கிடைக்கும். நான் ரொம்ப டைம் டிலே பண்ணது ஸோ ஒரு அப்படியும் இல்லை. என்ன பண்றாங்க 3D பிராஜெக்ட் என்ன பண்றாங்க 3D பிரிண்டர் ஹேண்டில் எடுத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பேஸ் அதுன்னா ஒரு வே பார்த்துக்கோங்க மேனுஃபேக்சரிங் இது பேர் தான் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. என் நம்பர் ஆஃப் பேஸ் இருக்கும்போதுனா டேரெக்டாக வந்துருந்தா கேஸ்டிங் வந்து எடுக்கலாம், அதுதான் மெஷினிங் பண்ணி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் எடுக்கலாம். இதனால எல்லாமே மெக்கானிக்கல் ப்ராசஸஸ். இது வந்து நம்ம ஸ்கூட்டரோட ஸ்கூட்டிக்குள்ள அதோட நீங்க இதில் ஆன் பண்ணிட்டு இப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் வந்து 3D இமேஜா வந்து சிஸ்டத்துக்கு மாதிரி அதாவது நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி